ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேட்டஸ்ட்டாக ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரிலீஸான தமிழ் டப் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸான டெலிகிராம் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ண நினச்சிக்கி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவிஸ் லிங்க்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்தான் கொடுப்போம் ஸோ மிஸ் பண்ணாமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நான் கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ ஏதாச்சும் குறை நிறைய இருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நம்ம செகண்ட் சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துக்கேன் மறக்காம நம்ம செகண்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம லிஸ்ட்ல ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் த வைடு இந்த பட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஜனவரியில் ரிலீஸ் ஆயிருக்கு படத்தோட ஸ்டோர்னு எடுத்திங்கன்னா படத்தில் நம்ம ஹீரோவாக நடிச்சது ஒரு நாய் தாங்க நாயோட பேர் வந்து பக் நம்ம ஹீரோ மேலே ஒருத்தனுக்கு ரொம்ப நாளாக கண்ணு இருக்கு ஏன்னா அந்த இடத்துல தங்கம் தேடுவாங்க அதுக்காக பெரிய பெரிய நாய்களை தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ பக்கோ பார்க்கறதுக்கு ஜெயண்டிக்கு நல்ல புஷ்டியாக இருப்பாப்புல அவரை கடத்ததுக்காண்டி ஒருத்தன் ஸ்கெச் போடுறான் அந்த நம்ம ஹீரோவை கடத்தி ஒருத்தர்கிட்ட வித்துறான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் எப்படிலாம் சர்வை பண்ணுறாரு கடைசியில் என்ன நினைச்சிங்கன்னா படத்தோட கதை இந்த மூவி ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா இல்ல நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு வேற லெவல இருந்துச்சு மூவி தான் பாக்காதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மூவி லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்திருக்கேன் ரெண்டாவதாக பார்க்க போற மூவி நேம் என்னன்னு மைஸ் பை இந்த படம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிலீஸ் ஆயிருக்கு படத்தில் ஹீரோவை நடிச்ச யாருன்னு பார்த்திங்கன்னா டப்ளியூட்யூஎஸ் சூப்பர் ஸ்டார் பட்டி தான் நடிச்சிருப்பார் படத்தில் ஹீரோயினையும் எட்டு வயசில் சோஃபிங்கிற ஒரு குட்டி பொண்ணு நடிச்சிருப்பாங்க படத்தோட ஸ்டோரி எடுத்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ்மினட்ரி சிஏ ஏஜென்ட்டாக இருப்பார் அவருக்கு ஒரு அண்டர் கார் மிஷின் கொடுக்காங்க அது என்னென்னா அந்த சோபிங்கிற எட்டு வயசு பொண்ணோட ஃபேமிலியை இவரோட சர்வேலன்ஸில் வச்சுருக்கணும் ஏன்னா அந்த பொண்ணோட மாமா வந்து ஒரு வெப்பன் டீலராக இருப்பார் அவர் உங்கள் ஃபேமிலியை காண்டக்ட் பண்ணும்போது எப்படியாச்சும் அவங்களை மடக்கி பிடிக்குங்க தான் நம்ம ஹீரோக்கு தந்திருக்க மிஷினாக இருக்கும் அதை எப்படியாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அவர் போவார் போகிற இடத்துல அந்த குட்டி பொண்ணு இவர் சி ஏஜென்ட் கண்டுபிடிச்சது நான் உங்கள பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்க நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கிடுவோம் அது என்னென்னா நீங்கள் எப்படி சிஏ ஏஜென்ட் ஆனீங்கன்னு எனக்கு சொல்லி தந்திங்கன்னா நான் அதை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த வெப்பன் டீலரை எப்படி பிடிச்சாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னங்கிறன்னா படத்தோட மீதி கதை இந்த மூவி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த மூவி அபிஷியல் டப் கிடையாது ஃபேண்ட் டப் தான் ஃபேண்ட் டப்பாக இருந்தாலும் ஓரளவு பார்க்க இருந்துச்சு பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மூவி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் நாலாவதா பாக்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரீச் இப்ப அது ரீசெண்டா ஜனவரி டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆயிருக்கு படத்தோட ஸ்டோரி எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் ஸ்பேஸ் ப்ளீம்னு சொல்லுவாங்க பாக்குறதுக்கே அப்படி தெரியாது ஒரு கேவலமான படம் லோ பட்ஜெட் மூவி ஃபேன் அப் இவ்வளோ தான் இதுக்கு மேலே சொல்ல முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்குல பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமான படமாக தான் தெரியும் ஐஎம்டிபி ரேட்டிங்கே டூ பாயிண்ட் எயிட் தான் கொடுத்துருப்பாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ஒஸ்ட்டான மூவி இருந்தாலும் ட்ரை பண்ணுன்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் மூவி லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் நம்ம நம்மள நாலாவதா பார்க்க போற மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டார்க் அண்ட் திக்டு இந்த படம் ஜனவரி டுவெண்ட்டி தான் ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு ஹாரர் மூவி படத்தோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல வயசான ரெண்டு பெற்றோர்கள் வாழ்ந்துட்டு வராங்க அதுல அவர் கணவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும் அந்த மனை தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பாத்துக்கிறாங்க ஒரு நாள் அவங்க வீட்டுல வளர்க்குற ஆட்டு மந்தை கூட்டத்துல ஏதோ சத்து வருதுன்னு போய் அந்த லேடி பாக்குறாங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போக ஆரம்பிச்சது இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற அவங்களோட பையன் பொண்ணுக்கு தெரிய வருது அவங்க ரெண்டு பேருமே அவங்களை பார்க்கறதுக்கு ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க அந்த அம்மாவும் நீங்கள் ஏன் இங்கே கிளம்பி வந்தீங்க இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும்போது கிளம்பிப்பாங்கன்னு அவங்கள திருப்பி அனுப்புவதே குறியாக இருக்காங்க அடுத்த நாள் அவங்க போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க எதனால் அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான அமானுஷிய விஷயங்கள் நடக்குதுன்னா படத்தோட ஸ்டோரி ஒரு ஒருத்தான மூவி தான் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு ஒரே ஒரு பிரச்சனை தான் அஃபீஷியல் டப் கடை ஃபேன் டப்ட்டு தான் பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூவி நீங்க டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் லாஸ்டா பாக்க போற மூவி நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா சிக் வைட் இந்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ரிலீஸ் ஆயிருக்கு படத்தோட ஸ்டோரினு எடுத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் தன்னோட தங்கச்சி ஒரு பெரிய பாக்சராணும்னு நினைப்பாரு அதுக்காக ஒரு ஃபைட்டிங் கிளப்லையும் சேர்த்து விடுறாங்க அவங்க பண்ற ஃபர்ஸ்ட் ஃபைட்ல எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பெரிய பெரிய சாம்பியன்ஷிப்ல எப்படி விளாடுறாங்க அதுக்கப்புறம் எப்படிதான் சொதப்புறாங்கதான் மூவியோட ஸ்டோரி மூவி பாக்கிறதுக்கு ஆகா ஓகன்னா இருக்காது ஓரளவுக்கு சுமாரான மூவிதான் கம்மியான பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம்